வணக்கம் பரவுகிறது கொரோனா பிரதமர் எச்சரிக்கை உலகம் முழுவதும் கொரோனா பலி வேகமாக அதிகரித்து வருகிறது கொரோனா அறிகுறி இருந்தால் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காற்றோட்டமான தனி அறைக்குள் இருந்து கொள்ளுங்கள் முடிந்தால் தனி பாத்ரூம் கழிவறை பயன்படுத்துங்கள் முதியோர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் அருகில் போகாதீர்கள் வேறு யாராவது உடன் தங்க நேர்ந்தால் அட்லீஸ்ட் ஒரு மீட்டர் தள்ளியே இருங்கள் என்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட ஆலோசனைகளை ட்விட்டரில் மோடி வழிமொழிந்துள்ளார் இந்நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் மாநில பேரிடர் நிதியுதவி பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எண்பத்தைந்து பேருக்கு வைரஸ் தாக்கம் உறுதி செய்யப்பட்டது இதேபோல் அமெரிக்காவிலும் அவசர நிலையை அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் மூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி எட்டு நாடுகளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தோரு பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் உள்ளது ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை இறந்துள்ளனர் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான வழக்குகளை விசாரிக்க மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வைரஸ் தடுப்பு குறித்து ஆலோசனை செய்ய சார்க் தலைவர்களுக்கு மோடி விடுத்த அழைப்பை பாகிஸ்தான் உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏற்றுள்ளனர் லண்டன் நார்த் மிடில் செக்ஸ் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு கொரோனா தாக்கம் ஏற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வைரஸ் தாக்கம் எப்போது ஏற்பட்டது என சோதனை நடக்கிறது ஊகா நகரில் இருந்து அழைத்து வரப்பட்டு டெல்லி தனிமை முகாமில் வைக்கப்பட்ட நூற்று பனிரெண்டு இந்தியர்களில் நூற்று பத்து பேர் வெளியே அனுப்பப்பட்டனர் இவர்கள் பதினாறு நாளில் இரண்டு முறை டெஸ்ட் நெகட்டிவ் காட்டியவர்கள் இன்னும் இரண்டு பேர் மட்டும் முகாமில் உள்ளனர் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மால்கள் பார்க்குகள் பீச்சுகள் அனைத்தும் மூடப்படும் என கலெக்டர் அறிவித்தார் ஜனாதிபதி மாளிகையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி நடக்க இருந்த பத்ம விருதுகள் வழங்கும் விழா ரத்து செய்யப்பட்டது ஐபிஎல் போட்டிகளை அடுத்து போட்டிகளையடுத்து ராணி கப் உள்ளிட்ட உள்நாட்டு போட்டிகளையும் இந்திய கிரிக்கெட் வாரியம் ரத்து செய்தது டெஸ்டில் பாசிட்டிவ் என உறுதி செய்யப்பட்ட எண்பத்தி நான்கு இந்தியர்களுடன் அருகில் இருந்த நான்காயிரத்து நூறு பேரை அடையாளம் கண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்தது ஹைதராபாத் நாக்பூர் ஆகிய நகரங்களில் தலா ஒரு கேஸ் கொரோனா பாசிட்டிவ் என ஊர்ஜிதம் செய்யப்பட்டது கோவா மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகள் சூதாட்ட நிலையங்கள் டிஸ்கோ கிளப்புகள் அனைத்தையும் மூட அரசு ஆணையிட்டது அலிகார் பல்கலைக்கழகத்தில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன கருத்தரங்கு மாநாடு விளையாட்டு சுற்றுலா பயிற்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன மேற்கு வங்காள மாநிலத்தில் அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்பட்டன உத்தரப்பிரதேச அரசு மேலும் ஐந்து கொரோனா சோதனை நிலையங்களை திறந்துள்ளது கொரோனா அறிகுறி உள்ளவர்களும் மருத்துவ ஊழியர்களும் மட்டுமே என் நைன்டி ஃபைவ் முகமூடி அணிய வேண்டும் உடல்நிலை நன்றாக இருப்பவர்கள் அந்த முகமூடி அணிந்தால் நடவடிக்கை எடுப்போம் என டெல்லி அரசு அறிவித்தது ஆட்சி அமைத்த மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை உத்தரகாண்ட் பிஜேபி அரசு ரத்து செய்தது ஏர் கண்டிஷன் கோச்சுகளில் பயணிகளுக்கு கம்பளி போர்வை கொடுக்க வேண்டாம் என ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே உத்தரவிட்டது ஒரு ஊழியருக்கு கொரோனா பாதித்த நண்பர் இருப்பதாக தெரியவந்ததும் ஐஐபிஎம் வளாகத்தையே காலி செய்ய பெங்களூர் இன்போசிஸ் நிர்வாகம் உத்தரவிட்டது ஹிமாச்சலப் பிரதேசத்தில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன கொரோனா பரவிய நாடுகளுக்கு சென்று வந்தவர்களை வலைவீசி தேடிய பஞ்சாப் அரசு ஆறாயிரத்து பதினோரு பேரை கண்டுபிடித்துள்ளது இன்னும் முன்னூற்று முப்பத்தைந்து பேரை தேடுவதாக தெரிவித்தது கொரோனா டெஸ்டிற்காக நாக்பூர் மாயோ ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்ட ஐந்து பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அவர்களில் ஒருவர் டெஸ்ட் நெகட்டிவ் என தெரிந்தது மற்ற நான்கு பேரின் ரிசல்ட் இன்னும் வரவில்லை ஐந்து பேரையும் போலீஸ் தேடுகிறது டெஸ்டுக்கு சம்மதிக்காமல் ஆலப்புழா ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பி ஓடிய இரண்டு வெளிநாட்டு ஆசாமிகளை கொச்சி ஏர்போர்ட்டில் போலீசார் பிடித்தனர் திகார் ஜெயிலில் உள்ள ஆயிரக்கணக்கான கைதிகளுக்கு கொரோனா டெஸ்ட் முழுவீச்சில் நடக்கிறது இதுவரை யாருக்கும் பாசிட்டிவ் இல்லை பெங்களூருவில் இன்று முதல் மூன்று நாள் நடக்க இருந்த ஆர் எஸ் எஸ் அகில இந்திய பிரதிநிதி சபா மாநாடு ரத்து செய்யப்பட்டது அமெரிக்காவில் உள்ள நூறு சுவாமி நாராயணன் கோயில்கள் மூடப்படுவதாக அந்தப் பிரிவினரின் அறக்கட்டளை அறிவித்தது எங்கள் நாட்டுக்கு இந்திய முகமூடிகளும் மருந்தும் அனுப்ப அனுமதி தாருங்கள் என பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கோரிக்கை விடுத்துள்ளார் டெல்லியில் நேற்று மரணமடைந்த அறுபத்தி எட்டு வயது பெண்ணிற்கு ஏற்கனவே உயரத்து அழுத்தமும் டயாபட்டிஸும் இருந்ததாக அரசு தெரிவித்தது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கர்நாடகா டெல்லி ஆகியவற்றைத் தொடர்ந்து மேலும் பல மாநிலங்கள் பள்ளி கல்லூரிகள் தியேட்டர்களை மூட உத்தரவிட்டன ராஜஸ்தான் கேரளா உட்பட பல மாநிலங்களில் சட்டசபைக் கூட்டம் அவசரமாக முடித்து வைக்கப்பட்டது